ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஹையஸ்ட் இன்கம் ஏர்னிங் ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க இருக்கீங்க ஓரளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் அதிகமான ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் சொல்லுங்கள் அதே போல் அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் வித்தியாசமானதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு வித்தியாசமான பிஸ்னஸ் தான் இது வரைக்கும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் பட் எப்படி இந்த பிஸ்னஸ் செய்கிறது அப்படின்ற ப்ராப்பரான விஷயங்கள் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதே போல் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் உங்களுடைய டெடிக்கேஷன் உங்களுடைய சைட் ஒர்க் இருக்கணும் என்னுடைய சைட் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா இந்த தொழிலுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன் இதை தவிர்த்து உங்களுக்கு இன்டெப்த் டீடைல் தான் தெரியணும் அப்படின்னா அதை தான் பிஸ்னஸ் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ ஒரு ஒரு பிஸ்னஸ் பற்றி பண்ணுறீங்க அப்படின்னா டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி செய்ய போகிறது பிஸ்னஸை நீங்கள் தான் ஸோ அதனால் நீங்களும் உங்கள் சைட்லேருந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதில் வந்துட்டு நிறைய வேலைகள் வந்துட்டு நமக்கு இருக்கும் அதாவது கட்டுமான பணிக்காக தேவைப்படுற சிமெண்ட் ஆகட்டும் மண் ஆகட்டும் கல் ஜல்லி கான்க்ரீட் மிஷின் இந்த மாதிரி முக்கியமான பார்ட் என்னன்னு ஃபைனலாக அதை பண்ணும்போது நம்ம பூசு வேலை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை தான் வந்து வால் பிளாஸ்டரிங் அப்படின்னு சொல்றாங்க பூசு வேலையில் எடுத்துகிட்டு வர அந்த ஸ்மூத்னஸ் தான் அதுக்கப்புறம் நம்மளோட செவரை வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்கான அவங்க அடிக்கிற பெயிண்டிங் அப்புறம் அதுக்கு அவங்க சுண்ணாம்பு இது எல்லாமே அதுக்கப்புறம் தான் நம்ம வால் பேப்பர்ஸ் வால் டிசைனிங்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கட்டுமானத்தில் அவங்க யூ அவங்க லாஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த பூசு வேலை அது ப்ராப்பராக இருக்கணும் இதுக்கு வெளியில் மார்க்கெட்டில் அவ்வளோ டிமான் பர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா நாற்பது ரூவாலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் இதை வந்து இண்டஸ்ட்ரியில் சார்ஜ் பண்ணுறாங்க இதை ரொம்ப சிம்பிளாக டெக்னாலஜி வச்சு ரெண்டே பேர் வச்சு நம்மளால பண்ணிட முடியும் ஒரு நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நமக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் ருபீஸ் கிட்ட எட்டு மணி நேரத்துக்கு இன்கம் தரக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்னஸ் அதே போல் இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு வேணாம் இந்த மிஷின் எங்கே கிடைக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் இந்த ஒரு தொழிலுக்கு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸே வேணாம் நீங்கள் மிஷின் வாங்குற இடத்துல உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காட்டுவாங்க அவங்க வச்சிருக்கிற டெமோ மிஷின்ஸ் ஒன்றும் பெரிய விஷயம் இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இல்லைங்க இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா கான்கிரீட் ஸ்ப்ரேயிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா கூட மாதிரி அதுதான் அதில் சிமெண்ட் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க நிறைய மாடல்ஸ் இந்த மிஷின்ஸில் அவைலபிளாக இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்னிங் மிஷின்ஸ்கின்றது இந்த தட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு சிமெண்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தட்டு மாதிரி வச்சு ஸ்மூத் பண்ணிட்டு வந்துருவாங்க ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு மிஷின் எடுக்கும் போதே டெமோ சொல்லி கொடுத்துருவாங்க கான்க்ரீட் ஸ்ப்ரேயிங் மிஷின் அதாவது இந்த டைப் ஸ்ப்ரே பண்ணுறோம் பார்த்தீங்களா இந்த மிஷினோட பிரைஸ் வந்து தொண்ணூறுவாயருவாலேருந்து தொண்ணூற்றி எட்டாயிரரூவா வரும் அதே போல் நீங்கள் ஸ்மூத்னிங் பண்ணுவீங்களா அது வந்து முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரரூவா வரும் ஸோ இதை வந்துட்டு ஒரே ஒரு நாள் ட்ரைனிங்லேயே உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும் நீங்கள் கட்டுமான பணிக்குள்ளே ஏதாச்சும் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை ஆல்ரெடி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கீங்க ஏதாவது ஸ்மூத்தாக நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிவில் இன்ஜினியர்ஸ் யாராச்சும் முடிச்சிருக்கீங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் இப்போ தான் நீங்கள் கால் எடுத்து விற்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்கள் அப்ராடில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜிக்கும் மாறிட்டாங்க முக்கியமான விஷயம் பவரோட காஸ்ட் அதே போல் டைமிங் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளில் ஒரு ஒரே ஒரு நாள் ஒரே பர்சன் வச்சு உங்களால் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வந்துட்டு இதோடய கெப்பாசிட்டி வந்து உங்களால் பூசு வேலை செஞ்சிட முடியும் இதுக்கு யூஷுவல் நம்ம சிமெண்ட்டு சளிச்ச மண் வாட்டர் என்னென்ன நம்ம யூஷுவல் வந்துட்டு ஒரு கலவை நம்ம கலப்போமோ அது எல்லாமே அந்த மிஷின்குள்ளே கொட்டிட்டா போதும் அந்த மிஷின் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரேயிங் வடிவில் ஸ்ப்ரே பண்ண கொடுத்துரும் இதுக்கு தேவையான எம்எம் அதாவது அப்போ சிமெண்ட் பூசு வேலை செய்கிறதுலே வந்து அளவு சொல்வாங்க இவ்வளோ அளவுக்கு திக்னஸ் வந்து சேத்துல சிமெண்ட் அடிக்கணும் இவ்வளோ அளவுக்கு வந்து திக்னஸ் இருக்கணும் ஒரு சில செவுரு பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ அளவுக்கு அடிக்கணும் வெளியில் நார்மலாக பூசுவலை செய்கிறது சும்மா அப்படியே ஒரு தடவின மாதிரி பூசிட்டு வந்துருவாங்க அதுக்கெல்லாம் எம்எம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளால் அஜ்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட முடியும் எப்படி ஒரு ஹியூமன் வந்து நம்ம சொன்னால் வந்து இங்கே லைட்டாக பூசினா போதும்பா உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நல்லா திக்கா பூசுங்க அப்படின்னு சொன்னால் பண்ணுவாங்களோ அந்த ஒர்க்கை வந்து இந்த மிஷின் பண்ணிடும் ஸோ அதே போல் டைமிங்கும் ரொம்ப கன்சம்ஷன் நமக்கு வந்துட்டு குறைச்சல் லாபம் அதிகம் நமக்கு வந்து வேலை ரொம்ப கம்மி அதுதான் இந்த மிஷினோட பெரிய பெனிஃபிட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட கெப்பாசிட்டி வந்து இந்த மிஷினோட கெப்பாசிட்டி எட்டு கிலோ அளவுக்கு சிமெண்ட் நம்மளால் உள்ளே கலந்துக்க முடியும் நாசில் கொடுப்பாங்க அந்த நாசில் வந்து டாப் அடியில் வந்து இந்த பாட்டம் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நீங்கள் இந்த ஒரு பிளேஸில் வச்சுட்டு குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு செவத்தை அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும் அந்த ஹோஸ் ஸோ அதுதான் நாசில் அந்த அளவுக்கு கொடுப்பாங்க இது எப்படி அடிக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷர் பம்ப் எப்படி வாட்டருக்கு வந்து ஏர் ப்ரெஷர் பம்ப் மூலயமா அந்த ஏசியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா ஸோ அதே தான் இது அடிக்கிறது வேஸ்டேஜ் ரொம்ப கம்மி சிமெண்ட்டு இது அதே போல் இதை எப்படி வந்து க்ளீன் பண்ணுவாங்க இதை முடிச்சுட்டாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு மேஸ்திரி அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாண்டு நம்மளோட இது எல்லாமே வந்துட்டு குளறு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த மிஷினை எப்படி க்ளீன் பண்ண முடியும் லாஸ்ட்டாக எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்ட பிறகு ஒரு டுவெண்ட்டி லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து ஒரு பக்கெட்டில் வச்சுட்டு அந்த ஆர் அந்த நாசில் இருக்குது பார்த்தீங்களா அதை ஆன் பண்ணி அந்த வாட்டருக்குள்ளே வச்சுட்டா போதும் ஃபுல் சிமெண்ட்டும் அதை க்ளீன் பண்ணிடும் பைப் உள்ள வரைக்கும் எதுவுமே நிற்காது நெக்ஸ்ட் டே உங்களது ஈஸியாக வந்து பயன்படுத்திக்க முடியும் ஸோ இவ்வளோதாங்க இந்த மிஷின்ஸை யூஸ் பண்ணுறது நீங்கள் வந்து டெக்னிக்கலாக எப்படி பண்ணுறதுன்னு ஆக்சுவலாக தெரிஞ்சிக்கணும் அளவோடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிஷின் சப்ளை பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் அங்கே வந்து நீங்கள் தாராளமாக இதை தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இதை வந்து மெயினாக எவ்வளோ நேரம் மணி நேரத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு குறைஞ்சது வந்து இரநூறு ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு இதால் வந்து பூசிட முடியும் அதாவது ஒரு ரூம் நம்ம பூசணும் அப்படின்னா ஒரு பர்சனை விட்டால் என்ன ஆகும் காலையில் பத்து மணிக்கு வருவாங்க வந்ததும் டீ குடிக்க போகிறேன் அப்படின்வாங்க டீ குடிச்சிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பூசிகிட்டு இருப்பாங்க ஒரு பதினொன்றரை மணிக்கெல்லாம் மறுபடியும் வந்து வெளியே ஒரு சின்ன பிரேக் போய்ட்டு வருவாங்க போயிட்டு வந்து மறுபடியும் ஆரம்பிப்பாங்க அதுக்குள்ளே பன்னெண்டரை ஒரு மணி லஞ்ச் ஆகிடும் அதுக்கு போவாங்க ரெண்டு மணிக்கு வருவாங்க திருப்பி நாலு டீ ஒரு நாள் எல்லாமே ஒரு ஒரு ரூம் மட்டும் தான் பூசிகிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இந்த ஒரு மிஷினால் வந்து நம்மளால் பூச முடியும் ஸோ ப்ராஃபிட்னு எடுத்துக்கிட்டோன்னா எயிட் ஹவர்ஸ் ஷிஃப்ட் எந்த ஒரு லேபர் இப்போ நம்ம இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு லேபர் நமக்கு தேவை தான் அந்த லேபர் வச்சு தான் நம்ம இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணும் ஸோ இந்த மிஷினை ஆப்ரேட் வந்து ஒரு எட்டு மணி நேரம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்மளால் வந்துட்டு ஃபுல்லாக பூச முடியும் பதினஞ்சு ரூபாலேருந்து இருபத்தஞ்சி ரூபா நம்ம வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக இந்த ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வைக்கணும் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாற்பது ரூபாலேருந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா வரைக்கும் கூட சார்ஜ் பண்ணுறாங்க நமக்கு வந்து பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு பில்டர்ஸ் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு தான் வந்து நமக்கு ப்ராஃபிட் நம்ம எடுக்க முடியும் நாற்பது ரூபா அறுபது ரூபாய் நம்ம எடுக்க முடியாது ஏன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர் இருக்காரு அவர் நமக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாருன்னா அவர் நாற்பத்தஞ்சு ரூபா எடுக்கிறாருன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து பதினஞ்சு ரூபா அவருக்கு லாபம் ஸ்கொயர் ஃபீட்க்கு ஸோ அந்த மாதிரி தான் எடுக்க முடியும் அதனால தான் இந்த ரேஞ்ச் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஆவரேஜாக ஒரு இருபது ரூபா நமக்கு வந்து மார்ஜின் கிடைக்கிது அப்படின்னாலும் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறோம் அப்படினா நம்ம வந்து இருபத்தி நாலாயிரூவா கிட்ட நம்மளால் வந்து இதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு நான் இதை சொல்கிறேன் ஸோ லேபர் வச்சுருப்போம் லேபர் வந்து ரெண்டு ஆட்கள் வைக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சது லேபர் கான்ட்ராக்டில் வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு சித்தாலோ ஒரு மேஸ்திரியோ செய்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு எட்நூறுவா தொள்ளாயிரூவா தான் வாங்குவாங்க என்ன ரீசன்னால் அவங்களுக்கு கண்டினியூவான ஒர்க் வந்து நம்ம கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துல இதுவே தனியாக மேஸ்திரி இல்லாமல் தனிய இடத்துல கூப்பிட்றாங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஆயிரத்தி இரநூறுவா ஐநூறுரூவா அந்த மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த இடத்துல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒர்க் இருக்கும் அதுக்கு மேலே வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க ஸோ ஸ்டாண்டர்டாக போகிறாங்க ஒரு இடத்துலனா குறைஞ்சது ஒரு எண்ணூறுரூவா எட்நூறுவா மேக்ஸிமம் தொள்ளாயிரூவா அளவுக்கு தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து ஒருத்தருக்கு பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு பேருக்கு ரெண்டாயிரவா ரெண்டாயிரூவா போயிடுச்சு அப்படினா இருபத்தி ரெண்டாயிரூவா ஸோ லேபர் காண்ட்ராக்ட் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல லாபம் அவங்க தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதத்துக்கு ஒர்க் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கூட நல்ல இன்கம் மோர் தென் ஃபைவ் கிட்ட உங்களால் லேர்ன் பண்ண முடியும் மிஷினோட மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கலாம் மிஷின் கொடுக்குற இடத்துலையே உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் எல்லாமே வந்து பண்ணிவிடுவாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து வரி பண்ணிக்க வேண்டாம் மிஷின் வந்து ஆப்ரேஷன்ஸ் எப்படி அப்படின்றத சொல்லிட்டேன் ப்ரைஸ் ஸோ ப்ரைஸ் வந்து நீங்கள் ஹெவியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா மிஷினரி லோன்ஸ் போட்டுக்கோங்க மிஷினரி லோன்ஸ் போட்டு நீங்கள் மிஷின்ஸ் வாங்க நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு மிஷின் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ட்ராஸ்டிக் சேஞ்சஸ் கொண்டு வரும் ஏன் அப்படின்னா நம்மளோட ஒர்க்கை வந்து எந்த அளவுக்கு வந்து கம்மி பண்ணணும் இதனால் வந்து மேன் பவரை கட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை ஏன்னா அவங்களுக்கு இந்த வேலை தான் தெரியணும் போது அவங்க இதை இதை விட்டுட்டு எந்த வேலைக்கு அவங்க போக முடியும் நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதை உங்கள் பர்சன்ஸ்க்கு சொல்லிக் கொடுங்க இங்கே மட்டும் இல்லை நிறைய இடத்துல அப்ராடில் கூட இந்த மாதிரி மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ண தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் ஸோ கையால் ஒரு நாளெல்லாம் வந்துட்டு அவங்க ஒரு ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் நூறு ஸ்கொயர் ஃபீட்டை பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்களோட லேபர் சார்ஜஸும் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு எட்டு மணி நேரம் வேலை ஒரு கான்ட்ராக்ட் அவங்க எடுக்கிறாங்க வெளியே போய் அப்படின்னா நீங்கள் பருப்பா இந்த வீடு வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது எனக்கு வந்து நீ முடிச்சு கொடுத்துட்டு போனோம் உனக்கு வந்து ஒரு வாரம் உனக்கு டைம் இல்லை மூணு நாள் டைம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த பர்சன் ஒரு ஒரு ரெண்டு ஆட்களை வச்சு அவங்க வந்துட்டு ஒரு ரெண்டு நாள்லேயே முடிச்சிட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்க அந்த நாலஞ்சு நாள் அவங்களுக்கு வந்து லாபம் தான் அவங்களுக்கு ஃபுல் கூலி ஒரு நாளைக்கு அவங்க வந்துட்டு ரெண்டாயிரவா மூணாயிரூவா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏழு நாளைக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஒரே நாளில் முடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னும் போது இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப லாபம் ஈவன் ஒரு லே லேபராக இருக்கீங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு எதாவது எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு மிஷின் மூணு மிஷின்ஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஃபோர் லேக்ஸ் ஃபோர் அண்ட் ஆஃப் லேக்ஸ் கிட்ட நமக்கு பட்ஜெட் வரும் ஒரு மிஷினோட ப்ராஃபிட்டே நமக்கு வந்துட்டு எட்டு மணி நேரத்துக்கு இந்த அமௌண்ட் வருது அப்படின்னா அப்போல்லாம் பாருங்கள் நீங்கள் ஒரு மூணு நாள் மிஷின்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கே உங்களால் ஒன் லேக் கிட்டே அர்ன் பண்ண முடியும் தெர் அகேன் நமக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் இருக்கணும் ஸோ அந்த கான்ட்ராக்ட் ஒரு வாட்டி ரெஃபரன்ஸ் எடுத்து நம்ம பண்ணிட்டோம் நம்மளோட வேலையை இதில் ஷோகேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் ஒரு பேர் கிடச்சிடும் எந்த ஒரு பிஸ்னஸுக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஸோ நார்மல் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி ப்ராப்பராக எடுங்க இதெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் இந்த டெக்னாலஜி மேலே நீங்கள் என்ன ஒப்பீனியன் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஈஸி டு ஆப்ரேட் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு வேணாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த மிஷினோட டீட்டெயில்ஸ்லேயே நீங்கள் படித்து பாருங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அங்கேயே கொடுத்துருப்பாங்க நீங்கள் இந்த தொழில் செய்கிறதுக்கு உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் வேண்டாம் ஈஸியாக வந்து உங்களால் ஆப்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு ஸோ பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீக் போல் நான் கொஷின் ஆன்சர் சஜெஷன் உங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் என்னோட பதிலை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வந்து அதை நான் போஸ்ட் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ